வணக்கம், நான் சௌமியா. நம்ம இன்னைக்கு இன்ஃபோ சௌமியா சேனலில் விண்கற்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், கேலக்சினா என்ன? கேலக்சினா விண்மீன் மண்டலம்னு சொல்லுவாங்க. அதாவது லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள், வாயு, தூசுக்கள், இது மட்டும் இல்லாமல் சூரியன், சந்திரன், பூமி மற்றும் எல்லா கிரகங்களும் புவியீர்ப்பு விசையில் இணைக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சோலார் சிஸ்டம் ஆகும். இதுதான் கேலக்சி. அப்படி விண்வெளியிலிருந்து பூமி, சந்திரன் இல்லை மற்ற கிரகங்களுக்கு வந்து விழுற பாறை கற்கள் இல்லை உலோக துண்டுகள் தான் விண்கற்கள்னு கூறப்படுது. சிம்பிளாக சொல்லணும்னா கேலக்சிலிருந்து வந்து விழுற வேஸ்டேஜஸ்னு சொல்லலாம். மோஸ்ட்லி விண்வெளியிலிருந்து வந்து விழுற விண்கற்கள் இங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளேயே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆகிடுது. பட் சில விண்கற்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு, ரிசர்ச் சென்டர்ஸ்லையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உலகிலேயே மிக பெரிய விண்கல்லான ஹோபா விண்கல் நமிபிய நாட்டில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹோபா விண்கல்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். உலகிலேயே மிகப்பெரிய விண்கல்லாக கருதப்படுற ஹோபா விண்கல் 1920 நமிபியா நாட்டில் ஹோபா வெஸ்ட்ன்ற லொக்கேஷனில் தான் கண்டுபிடிக்கிறாங்களே. இது ஹோபா வெஸ்ட்ன்ற பண்ணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே இதுக்கு ஹோபா விண்கல்னு பேர் வச்சுருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தோன்னா மோர் தென் 60 டன்ஸ்னு சொல்கிறாங்க. 60 டன்னுக்கு மேலே இருக்குமா இதோட வெயிட்டு. ஸோ அது இருந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு அவங்க மாற்றலை. முக்கியமாக சொல்ல போனால் இது 80,000 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்திருக்கலான்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1920 ஹோபா வெஸ்ட் பண்ணையோட ஓனர் ஜாக்கபர்ஸ் தான் இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்களே. அவர் அன்னைக்கு எருது வச்சுட்டு உழுதுட்டு இருந்தார் அவர் பண்ணையில். அப்போது ஒரு பயங்கரமாக அந்த இரும்பு சவுண்டு கேட்டதுனால வேலையை அப்படியே போட்டுட்டு அங்கேருந்து ஆஃபீஸர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் மேல் இடத்துல இன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது மிகப்பெரிய ஒரு விண்கல்னு. இந்த ஹோபா விண்கல் 24% இரும்பாலையும், 16% நிக்கலாலையும் மற்றும் 0.76% கோபால்ட்டாலையும் உருவாகப்பட்டிருக்கு. 1954 நியூயார்க்கில் இருக்க அமெரிக்கன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரியோட கண்காணிப்பாளர் இதை வாங்கலாம்னு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இது நமிபிய நாட்டிலேருந்து அங்கே கொண்டு போக ரொம்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனையாக இருக்கிறதுனால அவர் கொண்டு போக முடியல. இன்றைக்கி அந்த விண்கல் நமிபிய நாட்டில் இருக்க ஹோபா வெஸ்ட் லொக்கேஷனில் தான் இருக்குது. இது ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷனாகவே மாற்றிட்டாங்க. இன்ஃபோ சௌமியா சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம். அன்டில் தன், பை ஃப்ரம் சௌமியா. நன்றி, வணக்கம்.